நிறைய நாளாக நம்ம ஒரு பர்ஃபெக்ட் நார்த் இந்தியன் ஃபுட் நிறைய பேர் தொலை விட்டுருப்பீங்க. என்கிட்டயே வந்து கேட்பீங்க அப்புறம் நார்த் இந்தியன் ஃபுட் எங்கே நல்லாயிருக்கும்ன்ட்டு. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ், இப்போது ஒரு ரெண்டு பேர் போகிறீங்கன்னா ஒரு 300 ருபீஸில் முடிகிற மாதிரி ஒரு ரோட்டியோ கிரேவியோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கவல்ஸ் ஷாப், கவல் சாய்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக சாய்பாபா காலனி அலகேசன் ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ சூப்பராக இருந்துச்சு. அண்டு கூப்பிட்டு கேட்டால் வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் நைட் டின்னருக்கு வந்திருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ரோட்டி, இந்த நூடுல்ஸு, இல்லைனா இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஐட்டம்ஸு, இல்லைனா இந்த பாண்டிபுரி, தேய் பப்ளி சாட், என்ன அவைலபிள் இருக்கோ கேட்டுட்டு இது பண்ணிடுறேன். க்ரௌடு இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்பே, ஒரு 15 பேர் 16 பேர் உட்காரலாம். சர்வீஸ் வந்து குவிக்காக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். மேக்கிங் ஷாட்ஸ் கொஞ்சம் எவ்வளோ எங்களால் எடுக்க முடிஞ்சோ எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட வர வர ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோலே பட்டூரே, இது வந்து என்னென்னா நார்த் இந்தியா ஃபேமஸ் டிஷ். 70 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நீ வந்தானா உடனே நான் இழுக்கிறேன் பாரு. ஸோ செம சாஃப்டாக இருக்குது அண்ட் நல்லா சுட சுட பண்ணுதான். நீ ரெண்டு சாப்பிட்றியா? நான் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி சொல்லிடுறேன். நான் செம சாஃப்டாக இருக்குது. டின்னர் காம்போ அதுதான். ஸோ சோலே எடுத்துடலாம். ஆனியன் அண்ட் ஊறுகாயும் தராங்க. கம்ப்ளீட் பஞ்சாபி ஃபுட்டு தான். பார்க்குறதுக்கே செம டெம்ப்டிங்காக இருக்குது. எப்படி இருக்கு? சாப்பா இருக்கா? எது பிடிச்சிருக்கு? ஓகே, கஷ்டம் எப்படி இருக்குன்னா சோலே பட்டூரே தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ரொம்ப ஃபேவரட்டா? ஓகே. ஆக்சுவலி என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு நார்த் இந்தியன் ஃபுட் போகிறீங்கன்னா அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலாவும் சரி, இந்த மசாலாஸோட ஃப்ளேவர் செம்ம, என்ன சொன்னால் காட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த சோலை பட்டூரை பார்த்திங்கன்னா மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா செம பிளண்டாக இருக்குது. நான் இன்னொரு ஒரு பைட் போகிறேன். ஆக்சுவலாக செம டெம்ப்டிங்காக இருக்குது. ரைட் எடுத்துகிட்டு அப்படியே ஊறுகாய் வச்சுட்டு இந்த ஆனியன்னா ஆனியன்டா தான் சுட சுட வந்துருச்சு. ஸ்ப்ரிங் ரோலும் கையோட சொல்லிடுறோம் உங்களுக்கு என்னென்ன வந்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோலு, சாட் ஐட்டம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டின்னர் காம்போ. ஸோ இதில் வந்து என்னென்னா ரெண்டு ஃபுல்கா வரும், அது இல்லாமல் இந்த சோலை கிரேவி வரும், தயிர் வரும், தால் வரும், சப்ஜி வரும். இந்த சப்ஜி தால் சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஃபுல்காவும் ரைஸ் அந்த மெயின் மாதிரி பாருங்கள், ரைஸ் காம்போ ரைஸும் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ்க்கு தராங்க. 120 ருபீஸ்க்கு வர்த்து. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல். ஸோ ஃப்ரை பண்ணுறது பார்த்துருப்பீங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. போட்டிருக்க மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பைஸியாகவும், அதே மாதிரி ஸ்ப்ரிங்லாம் தெரியும். மெயினாக இந்த முட்டை கோஸு, பீன்ஸு, கேரட்டை போட்டு ஒரு ஸ்பைஸியான மசாலா, வர மிளகாவோ இல்லைனா ரெட் சில்லி இதை போட்டு பண்ணுவாங்க. ஸ்ப்ரிங்லாம் சூப்பராக சாஸ் கொடுக்குறாங்க. சாஸ் வேணாம், ப்ளெயினாகவே ட்ரை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாலியில் வர குலாப் ஜாமுன் இருக்குது, ரொட்டி இருக்குது. ஸோ ரெண்டு ரொட்டி, ஸோ ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லைன்னா பட்டு தடவை கொடுத்துருவாங்க. என்ன சொன்னாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ரைஸ் சாப்பிட்றாள் இல்லை நைட் அப்படின்னா 4 ரொட்டி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ரைஸ் சாப்பிட்றாள் இருந்துச்சுன்னா ரைஸும் ரொட்டியும் வந்து லிமிட்டடு. என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு கேர்டோட சாப்பிடக்கூடாது. எனக்கு ஆக்சுவலி பிடிச்சா என்னோடய முட்டைகோஸ் வந்துருச்சு நார்மல். எனக்கு இந்த மாதிரி முட்டைகோஸ் நல்லா இந்த கேரட்டோட சீவி போட்டு கொடுத்தாங்கன்னா செமையாக இருக்கும். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முட்டைகோஸை பீட் பண்ணி, இந்த கிரேவிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜஸ்ட் முட்டை கோஸு, கேரட்டை போட்டு தவாவில் நல்லா அந்த மசாலாஸ் போட்டு டாஸ் பண்ணி கொடுப்பாங்க. டின்னர்னாலே இதுதான். இல்லை நீங்கள் சோலை பட்டரை எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ஒரு சூப்பர் காம்போ எடுக்கிறேன். முட்டை கோஸு நீங்கள் தால் கொடுக்குறாங்க. தாலை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங் தால் என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை பாசி பயிரோ பச்சை பயிரோ சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு
தாளில் வந்து எக்ஸாக்ட் நார்த் இந்தியன் டச் இருக்குது. இவங்ககிட்ட இருக்கிற எல்லாமே நார்த் இந்தியன் டச் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த பட்டர் பீன்ஸ் போட்டிருக்காங்க, எல்லா தாளும் மிக்ஸ். இன்றைக்கி எல்லோ தால் தான் வருங்கிறது கிடையாது, அன்றைக்கி என்ன சாய்ஸ் ஆஃப் இருக்கோ அதுதான் வரும். இல்லை, பட்டர் பீன்ஸ் தால் வந்து நல்லாயிருக்கும். பர்சனலாக நான் பட்டர் பீன்ஸ் தால் லவர் கிடையாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணேன்னா, நார்மலாக ரைஸுக்கு தயிர் தான் போவேன். பட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த ரைஸையும் இப்போ தாலையும் வச்சு இந்த காம்போவில் எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. மெயின் என்னென்னு, இப்போ நீங்கள் ரைஸ் பிடிச்சிருக்கீங்கன்னா ரைஸ் வாங்கலாம், இல்லை ரைஸ் ஆள் கிடையாதுனா சப்பாத்தி வாங்கிக்கோங்க. ஒரு அப்பளம் மட்டும் இங்கே கொடுத்தாங்கன்னா செமையாக இருக்கும். மேபி இருக்கா இல்லையான்னு நான் கேட்டுக்கிறேன். குலாப் ஜாமுன் இருக்குது. இப்போ இது முடிச்சுட்டு நூடுல்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன், நூடுல்ஸ் ட்ரை பண்ணிட்டு எப்படி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேஸ்வான் நூடுல்ஸ். ஸோ இந்த குவான்டிட்டி ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அஃபோர்டபுள். அண்ட் நூடுல்ஸ் வந்து ஷேஸ்வான் ஏன் சொன்னேன்னா, நான் இதுக்கு மஞ்சூரி கிஞ்சூரின் எதுவும் ஆர்டர் பண்ண விரும்பலை. இது ஆக்சுவலி என்னென்னா, நூடுல்ஸோட எப்பி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சுருண்டு வரும். இது வந்து சின்ன சின்ன நூடுல்ஸு. இந்த வரமிளகா, இந்த ஷேஸ்வான் சட்னி வந்து டாமினண்டாக போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த அஜினோமோட்டோ எதுவுமே ஆட் பண்ணல, பர்ஃபெக்டாக இருக்குது. நிறையா க்ரௌடு வருது. மெயினாக பார்த்திங்கன்னா, இந்த நார்த் இந்தியன் ஃபுட் ஆத்தென்டிக்காக, ஒரு எப்படி சொல்லணும்னா, மிக்ஸ் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஆத்தென்டிக். பஞ்சாபில் போய் சாப்பிட்றீங்க, எக்ஸாக்ட் நார்த் இந்தியன் ஃபீலில் உங்கள் நார்த்தில் தெரியும். நிறைய இடத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸில் சூப்பரான பிளேஸ். ஏன்னா உங்களுக்கு பிளேஸ் சின்னதாக இருக்கும் போது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நூடுல்ஸ் 100 பைட் போயிடலாம். சாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, பட் நூடுல்ஸ் எப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி தெரியும். நல்லா முட்டை கோஸ், கேரட்டு, கேப்சிகம் அண்ட் கேப்சிகம் பீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குது. ஷேஸ்வான் சட்னியோட டாமினன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ குலாப் ஜாமுன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கு வந்தது. குலாப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இல்லை, பட் என்ன சொல்லணும்னா, அந்த ஜீரா வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. முடிச்சுட்டு டீயோட ஃபைனல் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லஸ்ஸி, ஸ்வீட் லஸ்ஸி சொல்லியிருக்கேன். இந்த திக்னஸ் ஆஃப் கர்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மட்காலை கொடுக்குறதும் நல்லாயிருக்கு. அந்த சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிக்க விட்டு போட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஒய்ஃபுக்கு வந்து டீ சொல்லியிருக்கேன், டீ வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா நான் கீழே கமெண்ட்டில் போட்டுறேன். எனக்கு வந்து பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த 120 ருபீஸ் காம்போ. நீங்கள் நைட் ரைஸ் சாப்பிடாதாலாக இருந்தால் ரொட்டி சொல்லிக்கோங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ்க்கு 4 சப்பாத்தி, அந்த கிரேவி, தால், குலாப் ஜாமுன் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சோளா பட்டூரா சூப்பராக இருந்துச்சு. 70 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், செம்ம வர்த்து. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் நல்லாயிருந்துச்சு, ஸ்ப்ரிங் ரோல் நல்லாயிருந்துச்சு. மெயினாக அந்த சாட் ஐட்டம்ஸு, வடா பாவ், சமோசா எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னாங்க. பட் நான் அது ட்ரை பண்ண முடியல, சாட் முடிஞ்சிருச்சுனாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வந்துருச்சு. பட் நம்ம அதுக்குள்ளே இது ஆர்டர் பண்ணதுனால நல்லாயிருந்துச்சு. நூடுல்ஸும் நல்லாயிருந்துச்சு, நல்லா ஸ்பைசியாக பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லை. லஸ்ஸி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ லவர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓவரால் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அலகேசன் ரோடு, அந்த 4 கார்னர், அழகப்பா ஸ்கூல் கார்னர்லேருந்து ரைட்டு நியரிங் ரமேஷ் மெஸ்ஸு. ஃபோன் நம்பர்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். டீ வந்து விட்டது, ஆவி பறக்கட்டி. ஸ்ட்ராங் அதரக் ஃப்ளேவர். ஸோ ஃபைனல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் டீயோட ரிவ்யூ.